Claro, porque todo muy bien. Eso que dices, ¿eh? Pero antes de empezar, antes de empezar, வணக்கம் உங்கள் கடல் விவசாயி. இப்போ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தொண்டன் மீனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 60 ரூபா 70 ரூபா அப்படி விழுங்க. ஏன்னா மொத்தமாக எடுக்க போகும்போது கொஞ்சம் விலை வந்து குறைவாக கிடைக்கும். ஆனால் மார்க்கெட்டில் தான் இந்த மீன்கள் வந்து குறைஞ்சது ஒரு 100 ரூபாய்க்குள்ள வரும். இந்த தொண்டன் மீனோட சிறப்பு என்னென்னா தொண்டனில் வந்து நம்ம ஊரில் பொறுத்தவரை நார்மலாக ஒரு சிறிய சைஸில் இருக்கும். இப்போ பார்க்குறீங்கல்ல, இதை விட கொஞ்சம் சிறிய சைஸ் தான் பார்த்தீங்க. ஆனால் இது கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள தொண்டன். இது வந்து ஆழ்கடல் பகுதியில் வரக்கூடியது. நம்ம ஊர்கள் வந்து இதை மலை தொண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொண்டை மீனில் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் என்ன காரணம் கேட்டால், சாலை மீனில் எப்படி பார்க்கறது சாலை மீன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் சாலை மீன் கிடையாது. இது பேச்சாலை மீன், சாலை மீனுக்குலாம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது தொண்டன் மீன். இந்த மீனை எதுக்கு வெட்டுறோம் அப்படின்னா, மீன்கள் வந்து நிறைய கூட்டுகளில் வந்து இங்கே வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மீனுக்கு இறையாக தான் இந்த தொண்டை மீனை வந்து வெட்டி போட போகிறோம். என்ன காரணம் கேட்டால், இது அந்தளவுக்கு சதப்பிடிப்பான மீன். இந்த அளவுக்கு சதப்பிடிப்பு அதிகம் இருக்கிறனால இந்த மீனை வந்து வெட்டின மீனை கூண்டுகள் வளர்க்கக்கூடிய மீன்கள் வந்து நிறைய விரும்பி சாப்பிட போகும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு உடல் எடை வந்து நிறைய வந்து கூடும். மீன்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ இந்த மீன்களை வளர்க்கக்கூடிய மீனவர்களுக்கு வந்து ஒரு உரிய லாபம் கிடைக்கும். மீன்கள் வளர்க்கக்கூடியவங்களுக்கு இந்த தொண்டன் மீன் வந்து ஒரு வரப்பு சாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வெட்ட போகும்போது பாருங்கள், எவ்வளவு சதப்பிடிப்பாக இருக்குது. அதிகளவு ப்ரோட்டீன் சக்தி இருக்குது இந்த தொண்டன் மீனில். அதே மாதிரி எப்படி பேச்சாளர் மீன்களில் ஒமேகா 3 இருக்கோ அதே மாதிரி அந்த சத்துக்களும் இந்த மீன்களும் நிறைய இருக்குது. இந்த மீனை வந்து குழம்புகள் வந்து இந்த கேரளா ஸ்டைலில் வைக்கக்கூடியவங்க, செட்டிநாடு ஸ்டைலில் வைக்கக்கூடியவங்க நிறைய வைப்பாங்க. ஆனால் நம்ம ஊர்களில் வந்து இந்த தொண்டன் மீனை வந்து பொரியலுக்கு எடுத்துக்கிடுவாங்க. பொரியலுக்கு அப்புறம் அந்த மீனை வந்து என்ன செய்வாங்கன்னா, புட்டு பாரியை வைப்பாங்க. அதாவது அந்த மீனை வந்து சுடுதண்ணியில் நல்லா வந்து அவிச்சு வேக வச்சு என்ன செய்வாங்கன்னா, இதோடைய மீட்டை வந்து தனியாக எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரை இருப்பாருங்க, அந்த முருங்கைக்கீரையை வந்து இதோட சேர்த்து சின்ன மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இதை புட்டு மாதிரி அவிச்சு, அதான் நம்ம ஊர்களில் வந்து புழுக்கள்பாங்க. நிறைய இடங்களில் இது வந்து புட்டு அவிப்பாங்க, இந்த சுறா புட்டு இதெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த மீனுடைய சதையை எடுத்து இதில் வந்து புட்டு செய்வாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு. அந்த முருங்கைக்கீரையும் இந்த மாதிரி ப்ரோட்டீன் உள்ள மீன்கள் நிறைய சேரும்போது அதிகமான விட்டமின்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாருக்கும் சேர்ந்த கிடைக்கும். இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரிய முறை எல்லாருமே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு அழகான மீன் தான் இந்த தொண்டன் மீன். இந்த மாதிரி தொண்டன் மீன்கள் கிடைக்க போகும்போது இப்போ ஊர் மார்க்கெட்டுகள் வந்து குறைஞ்ச வரையில் இந்த மாதிரி 100 ரூபாய்க்குள்ள கிடைச்சுன்னா இந்த மாதிரி தொண்டன் மீன் வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான மீன் கூட. இந்த மீன்கள் வந்து உங்கள் ஊர் மார்க்கெட்டுகளில் வந்து என்ன விலைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க.